இந்த காணொளியில நாம நமக்கு கொடுக்கப்பட்ட சில நிபந்தனைகளை வச்சு ஒரு கோவையை கண்டுபிடிக்கணும். இங்க குறை எண் 4 பெருக்கல் எக்ஸ், அப்புறமா கூட்டல் 9. இதை எடுத்துக்கலாம். இதுல குறை எண் 4 பெருக்கல் எக்ஸ், அப்புறமா அதோட 9 கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதை குறை எண் 4x+9 இப்படி எழுதலாம். இப்ப கொடுக்கப்பட்ட விடைகளோட இதை பொருத்தி பார்க்கலாமா? இல்லை இல்லை, இன்னமும் கணக்கு மீதி இருக்கே. இந்த வாக்கியங்களையும் பார்த்துடுவோம். இங்க 4 குறை எண் 9 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோவை. இதையும் நாம் பார்க்கணும். முதல்ல 4 எடுத்துக்கிறோம். இது கூட வேற ஒன்றை சேர்க்க போகிறோம். இது கூட குறை எண் 9 சேர்த்து ஒரு கோவையாக எழுதிட்டோம். முக்கியமாக இதன் கூட பெருக்கல் குறை எண் 4x9 இதையும் சேர்க்கணும். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க சொன்ன வாக்கியத்தின்படி நாம் ஒரு சமன்பாட்டை உருவாக்கிட்டோம். இப்போ இதை விடையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். எது சரியான விடைன்னு தெரிஞ்சிக்கலாம். இப்ப இங்க 4 இருக்கு, ஆனா இந்த இடத்துல குறை எண் 9 இருக்கு. அதாவது இதுல கழிக்க சொல்லி இருக்காங்க. இது சுத்தமா பொருந்தல இல்லையா? அதனால நான் என்ன பண்றேன், இதை அடிச்சிடுறேன். ரெண்டாவது என்ன இருக்கு? கூட்டல் 9 இருக்கு, ஆனா இங்க குறை எண் 9 இல்லை இருக்கு. அதனால இதுவும் பொருந்தல. மூணாவதா இதில் 4x+4. ஆனால் நம்மக்கிட்ட குறை எண் 4x+9 தான் இருக்குது இல்லையா? அதனால் இதுவும் பொருந்தலை. இப்போது கடைசியாக இதில் குறை எண் 9, அப்புறம் இங்கேயும் குறை எண் 9, அடுத்தது குறை எண் 4x+9. இப்போது அதே மாதிரி இதோ இங்கேயும் குறை எண் 4x+9, அப்புறமா கூட்டல் 4 இங்கேயும், கூட்டல் 4 இதோ இங்கேயும் இருக்கு. இப்போ இந்த கூட்டல் 4 எடுத்து இங்கே போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது நம்மளோட விடைக்கு பொருத்தமாயிடும். அப்போ நம்மளோட விட இந்த 4வது விடை தான்.